புது யுகம் வணக்கம் பொதுவாகவே நம்ம எல்லாருமே வெற்றியை பொதுவாகி போயிட்டு நேரத்தில் சில தடங்கள் வரும் அப்போ வந்து நம்ம இந்த இடத்த விட்டே போயிடலாம் இது வேணாம் வேணாம் அப்படின்னு நிறைய பேர் பேர் டிசிஷன் எடுப்பாங்க சில விட்டும் போயிடுவாங்க அவங்க விட்டு போனா அடுத்த ஸ்டெப்ல தான் வெற்றியே இருக்கும் ஸோ யாருமே கிவ் அப் பண்ணாம உங்களோட கனவுகளை நோக்கி போயிட்டே இருங்க அப்படி போயிட்டே இருந்தோம்னா நம்ம எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் எஸ் இந்த ஒரு மோட்டிவேஷனலான கோட்டோட நாம நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் யுகம் கனெக்ட் தொடர்ந்து நம்ம ஒரு ராகம் பாடலோடல ஒரு ராகம் அந்த ராகத்தோட பெனிஃபிட்ட பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா எஸ் இன்னைக்குமே அதே மாதிரி ஒரு ராகத்தை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷனோட தான் பாக்கி ஸ்ரீ மற்றும் காமேஷ் வந்திருக்காங்க வாங்க அவங்க என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க அப்படின்றத பார்த்து நாமளும் பயனடையலாம் வணக்கம் ஒரு ராகம் பாடலோடு இன்னைக்கு என்ன ராகம் பார்க்க போறோம் பாக்கி ஸ்ரீ இன்னைக்கு நாம வந்து ஆபேரி ராகம் பார்க்க போகிறோம் சூப்பர் இந்த ராகம் வந்து ஒரு ஜன்னிய ராகம் இருபத்தி ரெண்டாவது மேலகர்த்தா ராகமான கரகர பிரியாவோட குழந்த ராகம் போயிடுவோம் ச மா பி சா சா நீ த மா இது என்னன்னா நமக்கு ஆரோகணம் வந்து அஞ்சு ஸ்வரம் தான் வருது அதனால அவுடவம் அவரோகணம் வந்து ஏழு ஸ்வரம் ஏழு ஸ்வரம் வருது அதனால இது அவுடவ சம்பூர்ண ராகம் ஸோ இந்த ராகத்துல என்ன கர்நாடக பாடல்கள் இருக்கு நான் பாடுறேன் நீங்க கண்டிப்பா இந்த படத்துலயும் கேட்டிருப்பீங்க ஓ சரி நகுமோ நீனா ஜாலி தெளிசி நகுமோ ಮೋಗನಲೇ ನೀ ராகமுக்குமே ஒரு பெனிஃபிட் நம்ம எப்பவுமே பார்ப்போம் இல்லையா ஸோ இந்த ராகத்தை பாடும்போதோ இல்லை கேட்கும்போதோ ஒரு மன அந்த காம்னு சொல்லுவாங்கள்ல இப்போ யோகா யோ பண்ணும்போது ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படணும் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து ஏற்படுது இந்த ராகத்தை கேட்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தைரியம் சொல்லணும் இல்லையா தைரியம் இல்லாமல் கொஞ்சம் அந்த பதட்டத்தை அதை வந்து கம்மிப்படுத்துகிற மாதிரி ஒரு ராகமாக இருக்குது இதில் இருக்க சினி சாங்லாம் ஒரு ஹம்மிங் பாடுறேன் ஆ அந்த ஹம்மிங்கை வச்சு நீங்கள் என்ன சாங்னு வேணால் கண்டுபிடிங்க நல்லா இருக்குது நேரில் நீங்கள் கண்டுபிடிச்ச நினைக்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங்கு எண்ணெய் தொட்டு கரெக்டாக அது ஒரு அந்த எனக்காக ஒரு வட்டி எ தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் சொல்லடி விஷயம் மின்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் நூறு மின்னடி எனக்கு சொல்லடி விஷயம் மின்னடி இந்த ராகத்திலே ஏரகமான சார் ஒன்று பண்ணியிருக்காரு கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தம் இல்லை கண்களுக்கு சொந்தமில்லை சரணம் வந்து அதை தமிழ் இருக்கலையா அந்த இலக்கியத்தை வச்சு எழுதி அப்படி சொல்லியிருப்பாங்க நான் அது மட்டும் பாடுறேன் സല 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 ര കിളവി തകതക രട്ടെ കിളവി ഉണ്ടല്ലോ തമിഴിൽ ഉണ്ടല്ലോ പ്രിത്ത് വൈത്തൽ ന്യായം ഇല്ലേ പിരിത്തു പാർത്താൽ പൊരുളും ഇല്ലേ രണ്ടല്ലോ രണ്ടും ഉണ്ടല്ലോ ദിനക്ക് ദിനി ദിനതോൺ தினக்கு தினக்கு தினதில் இல்ல நான் நகர் தானி நோக்கு தானி தினதும் இரவும் பகலும் வந்தாலும் நான் என்பது ஒன்றல்லோ கால்கள் இரண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ எவ்வளோ அருமையான ஒரு ராகம் ஒவ்வொரு ராகத்துலையுமே எவ்வளோ ஒரு ஒரு இனிமை இருக்குது அதே மாதிரி இந்த கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு நம்ம கேள்வி பதில் நேர்கள் கேட்குற அந்த கர்நாடக சங்கீதத்தில் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்பாங்க நம்ம வந்து எளிமையாக பதில் சொல்லுவோம் இல்லையா ஸோ இப்போ ஒரு நம்பர் கேட்டிருந்தார் இந்த தம்புரா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அது வந்து ஏன் பின்னாடி யூஸ் பண்ணுறாங்க இந்த கர்நாடக இசை கச்சேரிகள்லாம் அப்படின்னு தம்புரா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கருவி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பக்கவாதிகள் நிறையா இருக்குது நம்ம கச்சேரிகள் அது இல்லாட்டியுமே கூட கச்சேரிகள் ஈஸியாக பண்ண முடியும் ஆனால் இந்த தம்புரா இல்லாமல் கச்சேரியில் பண்ணுறது வந்து ரொம்ப ரே க பண்ணவே முடியாது முதல்ல ஏன்னா அந்த தம்புராங்கிறது வந்து பின்னாடி வந்து ஒரு பிர பேக்ரவுண்டில் வந்து அந்த ஸ்ருதியை வந்து ஒரே ஸ்ருதியில் வந்து என்ன ஸ்ருதியில் அவங்க பாட போகிறாங்களோ அந்த ஸ்ருதியை வந்து பின்னாடி வந்து அதை மீட்டிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஸ்ருதியை வச்சு தான் ஸ்ருதி மாறாமல் பாடணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஸ்ருதியை வச்சு தான் அந்த கர்நாடக இசை சங்கீதத்தில் வந்து பாடும்போது அங்கே யார் பாடுறாங்களோ அவங்க வந்து அந்த ஸ்ருதியை கேட்டுகிட்டு தான் எங்கேயுமே விளகாமல் ஸ்ருதி விளக்காமல் அவங்களால பாட முடியுது ஒருத்தர் கேட்டது அது ரொம்ப ஈஸியான கருவியாக இருக்குது எல்லாருமே பண்ணலாம் போலையே அப்படின்னாங்க ஆனால் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும் ஆனால் அது ஈஸியான கருவி கிடையாது ஒரே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அந்த ஸ்ருதியை கரெக்டாக நம்ம செட் பண்ணணும் அவங்க என்ன ஸ்ருதியில் பாட போகிறாங்களோ அதை கரெக்டான இதை செட் பண்ணணும் தப்பாகப்போ பண்ணிட்டாங்கன்னா அந்த கச்சேரியை சொதப்பிடும் ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான கருவி இது இதே மாதிரி அடுத்த ஒரு ராகத்தில் அவங்களை சந்திக்கிறோம் நன்றி நன்றி கிருத்திகாஸ் கிச்சனில் நம்ம தொடர்ந்துமே டேஸ்டியான உணவு எப்படி பண்ணலாம் ஈஸியாகவும் அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அவங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து நமக்கு செய்து காட்டிட்டாங்க இன்றைக்குமே ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டோடு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்ட் இன்னைக்குமே எளிய முறையில் எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்மளோட கிருத்திகா கிருஷ்ணன் வந்து சொல்ல போறாங்க வாங்க அவங்க என்ன மாதிரியான ஃபுட் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குட் மார்னிங் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து யுகம் கனெக்ட் கிருத்திகா கிச்சன் செக்ஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க வந்து முருங்கக்கா சூப் கால் வந்து அயன் ரிச்சாக இருக்கறதுனால இது வந்து ஒரு சூப்பா குடிக்கும்போது எஸ்பெஷலி முருங்கைக்காய் சீசன் போது பக்கத்து வீட்டில இருந்து எல்லாருத்துல இருந்தும் நம்ம நிறைய முருங்கைக்காய் கிடையும் போது இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஈவன் ஆனால் ரெகுலர் பேசிஸ் சாப்பிட்டோம்னாலுமே உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது வெங்காயம் தக்காளி வேக வைச்ச மசூர் தால் இஞ்சி சிறிதளவு வேக வைச்ச முருங்கக்காய் சோ லெட் அஸ் சீ ஹவு டு டூ எட் ஆயில் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாதி வெங்காயம் அளவுக்கு போதுங்க அதுக்கு ஸோ இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வதக்கிக்கிறோம் கொஞ்சமாக தக்காளி ஒரு சின்ன தக்காளி அளவு இருந்தால் போதும் மஞ்சள் பொடி சால்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வதக்க வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் முதல்ல அப்படி ஆட் பண்ணிட்டோம்னா இஞ்சி வந்து கொஞ்சோண்டு அப்புறம் வந்து முருங்கைக்காய் இது ஜஸ்ட் ஒரு முருங்கக்காய் தான் எடுத்திருக்கேன் வேக வச்ச பருப்பு மூங்கால் மசூர் தால் இதில் வேக வச்சு போட்டிருக்கோம் கொஞ்சமா நம்ம ஒரு கரம் மசாலா ஜஸ்ட் ஃப்ளேவரிங்க்கு லேசாக ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே நல்லா அரைச்சிட்டு இதை வடிகட்ட போனோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக பண்ணிடலாம் ஈஸியாக சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி பட் ஆனால் ஹெல்தியா இருக்குது டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்தமா அதுல வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வரி கட்டி எடுத்துருலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காய் சக்கை எல்லாமே இந்த கொஞ்சம் ரொம்ப அன்எடபிள் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே இதுல வந்துடும் சோ இது பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்ல திக்கென் கிரீமியா இருக்கு பாருங்க ஏதோ நம்ம கேஷனட் போட்டு அரைச்ச மாதிரி எவ்வளவு நல்ல திக்கன் க்ரீமியா இருக்கு சோ இதை வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிடலாம் சோ இது பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒன் பர்சனுக்கான போர்ஷனா இருக்குது ஸோ தாராளமாக இந்த மாதிரி ஒரு போர்ஷன் வந்து ஒத்தர் அழகாக சாப்பிட்லாம் அதை ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன்ஸை பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு முருங்கைக்கா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் போட்டிங்கனாக்கா நீங்கள் டக்குனு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை வந்து ஈவன் நீங்கள் ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துக்கலாம் அதை டபுள் பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் அழகாக சாப்பிட்றலாம் ஸோ அதனால் வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்க ஓகே

Lotus Women கேர் Hospitals, பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே KK நகர் சென்னை இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்கள் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது முறையற்ற மாத விளக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதுக்கு நான் பீரியட்ஸ் வரத்துக்குன்னு மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு இல்லாமல் தினமும் இதை உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும் ஸோ டெய்லி என்னென்ன உணவுப் பொருட்களை நம்ம சேர்த்திக்கும் பொழுது நம்மளோட பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா நார்மலாக கொய்யா பழங்க இது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மருந்தெல்லாம் கிடையாது இந்த கொய்யாப்பழத்தில் அப்படி என்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ஒரு மீடியம் சைஸ் கொய்யாப்பழத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு கல்லூரி நமக்கு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய பன்னிரெண்டு சதவிகிதம் நார்ச்சத்து ஃபைபர் வந்து நமக்கு ஈஸியாக கொய்யாப்பழத்தில் வந்து கிடைச்சிரும் கொய்யாப்பழத்தில் வந்து ஃபோலிக் கமிழம் அதிகமாக இருக்குது பொட்டாஷியம் சத்து அதிகமாக இருக்குது விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இதை விட வேறு என்னங்க வேணும் கருமுட்டை ரொம்ப ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் கர்ப்பப்பை நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கும் ஹார்மோன்ஸ் நல்ல பேலன்ஸ் ஆகிறதுக்கும் உங்கள் வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி இருக்க ஃபேட்டு குறையிறதுக்கும் கர்ப்பப்பை வீக்கம் குறையிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த கொய்யாப்பழம் ஸோ இதை தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா மாதுளம் பழம் இது நம்ம எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் இதில் என்ன முக்கியமான சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் கே சத்தும் ஃபோலி கமிழமும் இருக்குது ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த பீரியட்ஸான செகண்ட் ஃபிஃப்டீன் டேஸ் கர்ப்பப்பை சதை இருந்து ப்ரோஸ்டோக்ளாண்டின் சுரப்பு அதிகமாக உருவாகும் அதனால் நிறைய பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி பதினஞ்சு நாள் வந்து தொட ரொம்ப உழையுது மார்பகம் ரொம்ப வலிக்குது கையெல்லாம் வலிக்குது வேலையே செய்ய பிடிக்கல மூட் ஸ்விங்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரோஸ்டோக்ளாண்டின் சுரபை குறைக்கக்கூடிய தன்மை தொடர்ச்சியாக நம்ம மாதுளம்பழம் எடுக்கும் பொழுது நமக்கு கிடைச்சிரும் அப்போது மன அழுத்தம் நல்லா குறைஞ்சிரும் எஃப்எஸ்எஸ் ஷெல்ல ஹார்மோனு பேலன்ஸாக இருக்கும் கரும் மூட்டையும் ஆரோக்கியமாக இருக்கும் இதை தொடர்ந்து எடுக்கும்பொழுதும் நமக்கு ரெகுலர் பீரியட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் ஸோ சின்ன வெங்காயத்தில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது சல்ஃபர் சத்து இருக்குது இப்போது ஒரு ஆய்வில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் சின்ன வெங்காய சாரை மட்டுமே பெண்களுக்கு கொடுத்து ரெகுலர் பீரியட்ஸுக்கு அது உருவாக்குதா அப்படின்னு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க அந்த ஆய்விலையும் வெற்றியும் கண்டிருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக சின்ன வெங்காய சாறு எடுக்கும் பொழுது ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த சின்ன வெங்காய சாறு வந்து சில பேர் பிடிக்காது குடிக்க முடியாது அவங்க என்ன பண்ணலான்னா ரெகுலராகவே நிறைய சின்ன வெங்காயத்தை வந்து காலையில் மோரோடு சேர்த்து சாப்பிட்லாம் மோர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை மத்தியானம் மோர் சாதத்தோடு சேர்த்தி சாப்பிட்லாம் அப்படி பிடிக்கலங்கிறவங்க பச்சை வெங்காயம் சாப்பிட பிடிக்கலங்கிறவங்க நிறைய பொரியல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துட்டு என்ன காய் சேர்த்துறீங்களோ அதை கம்மியாக சேர்த்துட்டு அந்த பொரியலே வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நமக்கு பீரியட்ஸ் ப்ராப்பராக வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ சின்ன வெங்காயம் கண்டிப்பாக உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பீரியட்ஸ் வரலன்னா அந்த ரெமடியை ஃபாலோ பண்ணலாமா இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணலாமா அப்படி தான் யோசிக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு அடுத்தடுத்து சைக்கிளும் ரெகுலராக வந்துடும் அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லைங்களா இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் இதுக்கு வந்து டர்க்கி பெரி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுண்டக்காயில் வந்து அதிகமான விட்டமின் சி சத்தும் இரும்பு சத்தும் நிறைய இருக்குது கால்சியம் சத்தும் நிரம்ப இருக்குது ஸோ கர்ப்பப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை சுண்டக்காய்க்கு இருக்குது கூடவே இந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளத்தில் வரக்கூடிய பெயின் போன் பெயின் மசில் பெயின் இது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை வந்து சுண்டக்காய்க்கு இருக்குது ஸோ நம்ம பாடியில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மையும் சுண்டக்காய்க்கு இருக்குது அப்போ சுண்டைக்காய் பச்சையாக கிடைக்காது நாங்கள் டவுனில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க நார்மலாக உப்பு இல்லாத சுண்டை வற்றல் இன்னைக்கு நிறைய கிடைக்குது ஸோ ரெகுலராக நல்லெண்ண வறுத்து வச்சுட்டு நம்ம பெண் குழந்தைங்களுக்கு தொடர்ச்சியாக மத்தியான சாதத்தில் என்ன சாதம் சாப்பிட்றாங்களோ அதோட ஒரு பத்து சுண்டைவற்றல் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா எடுத்த உடனே அந்த சைக்கிளே ஆகாது ஆனால் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு மாதம் பயன்படுத்தும் பொழுது அடுத்தடுத்த மாத ருதுவை வந்து கரெக்டாக வெளிப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து நல்லாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி குறிப்பாக பனங்கருப்பட்டி இந்த பனங்கருப்பட்டியில் நிறைய கால்சியம் சத்து நிறைய மெக்னீஷியம் சத்து பொட்டாசியம் இதெல்லாம் நிறைய இருக்குது இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது ஸோ நான் எந்த பானம் சொன்னாலும் அதில் பார்த்தீங்கன்னா பனங்கருப்பட்டி தான் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன் நிறைய என்ன காரணம்னா இது வந்து FSH-LH LH ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி அந்த மாதவிடாய்க்கு முந்தைய குறிகுணங்கள் PMS எல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணும் ஸோ லாஸ்ட் ஒன் வீக் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்கிறவங்க ஏதோ ஒரு டீல ரெகுலராக பணம் சேர்த்துட்டு வந்தாங்கனாலே இந்த breast பெயின்னு தொடவலி இதெல்லாம் இருக்கவே இருக்காது ஸோ பனங்கருப்பட்டி அப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெமிடி நமக்கு ஸோ தொடர்ச்சியாக பனங்கருப்பட்டி சேர்த்த பானம் எதாவது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறீங்கனாலே அது உங்களுடைய ரெகுலர் பீரியட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் நல்ல கருப்பை டீடாக்சிஃபை ஆகும் நல்ல அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறும் ஸோ நம்ம டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம் டெய்லி ஒரு மாதுளம் பழம் சாப்பிட்லாம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துன ஒரு பொரியல் சாப்பிட்லாம் சுண்டை வற்றல் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் பணங்கருப்பட்டை சேர்த்த ஒரு பானம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இத்தனை விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ஹார்மோன் மாத்திரை தேவையே கிடையாது ஏன்னா இது எல்லாமே அறிவியல் ரீதியாகவே ஒவ்வொன்றும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த உணவுப் எல்லாம் ரெகுலர் பீரியட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்க, இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி டாக்டர் ஜெய்ரூபா நம்ம அறிவோம் ஆரோக்கியத்துல உணவு மூலயமாவே எப்படி நம்மளோட ஹெல்த் ப்ராப்ளத்தை கியூர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு வராங்க. இன்னைக்குமே அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோடு தான் வந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்து பயண அடையலாம். காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயூப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் கர்ப்ப பைய பலப்படுத்தக்கூடிய தென்னம்பூ அதை பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ கர்ப்பப்பை அப்படிங்கிறது குழந்தையை உருவாக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருந்தாலும் அது நம்ம உடம்புல நிறைய உறுப்புகளோட தொடர்புடையது முக்கியமாக இதயம் அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு கர்ப்பப்பை வந்து ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ இந்த கர்ப்பப்பை எப்பெல்லாம் வந்து பலமிழந்து போகுது ஒரு டெலிவரிக்கு அப்புறமா அந்த கர்ப்பப்பையோட தசைகள் வந்து இழந்து போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கர்ப்பப்பையில் வந்து தொடர்ந்து அதை ஸ்டிம்லேட் பண்ணக்கூடிய மாத்திரைகள் ஓரல் பில்ஸோ இல்லை வந்து அந்த கர்ப்பப்பையை தூண்டக்கூடிய மாத்திரைகள் சில பேர் வந்து பெயினை குறைக்கிறதுக்காக பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வழிகளை குறைக்கிறதுக்காக மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க இல்லை பீரியட்ஸை வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்காக அதை வந்து டிலே பண்ணுறதுக்காக சில மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க இதனால் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி பலகீனமாகும் போது என்னென்னலாம் வந்து பாதிப்புகள் வரும் கர்ப்பப்பை வந்து வீக்கம் அடைஞ்சு பல்கி யூட்ரஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது வரலாம் இல்லை ஒரு சிலருக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும் பொழுது கர்ப்பப்பைக்குள்ளே வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து உருவாகும் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டிகள் உருவாகும் பொழுது கர்ப்பப்பை வந்து அடிக்கடி சுருங்கி விரிகிறதுனாலையும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டிகளோட அளவு வந்து பெரிதாகும் பொழுதும் அந்த பீரியட்ஸ் அப்போ அதிகப்படியான உதிரப்போக்கு உண்டாகும் பொழுதும் கர்ப்பப்பை வந்து பலகீனம் வாய்ப்புகள் இருக்கு இல்ல ஒரு சிலர் வந்து அதிகமாக வெயிட் தூக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் நிறைய மாடிப்படி ஏறணும் வெயிட் தூக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து கர்ப்பப்பை வந்து பலகீனமாகிறது உண்டு இது இல்லாம ஒரு சிலருக்கு அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஏதாவது வளர்ச்சிகள் இருந்தாலோ இல்லை வந்து அதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனை தொடர்ந்து கர்ப்பப்பை வந்து பலகீனமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி கர்ப்பப்பை பலகீனமான என்னென்னலாம் அறிகுறிகள் வந்து இருக்கும் அப்படின்னா அடி வயிற்றில் எப்போவுமே ஒரு அசௌகரியம் வந்து இருக்கும் அதே மாதிரி மாதவிடாய் வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பை கீழே இறங்குறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்துறதுக்கு இந்த தென்னம்பூவை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தென்னம்பூ அப்படிங்கிறது வந்து நல்ல துவர்ப்பு தன்மையுடையது ஸோ தென்னமரம் அப்படிங்கிறத வந்து பூலோக கர்ப்ப விருச்சம் வந்து சொல்லுவாங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே நமக்கு பயன்படும் ஸோ தேங்காயோட அந்த பலன்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி இளநீர் வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கியமான ஒன்று அதே மாதிரி தான் இந்த தேங்காயோட பூக்கள் ஸோ நல்ல துவர்ப்பு தன்மையுடையது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கறது ஸோ அதனால இந்த தென்னம் பூ இந்த தென்னம்பூவை வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு அது கூட மோர் சேர்த்து வந்து அரைச்சு வடிகட்டி வந்து காலையில் வெறும் வயதில் வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பை நல்லா பலப்படும் ஸோ அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய பெண்கள் வந்து மாதவிடாய் தொடங்கக்கூடிய அந்த நாட்களில் முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாளில் காலையில் வெறும் வயத்தில் இந்த தென்னம்பூவை வந்து மோர் சேர்த்தோ இல்லை வந்து நீராகாரம் சேர்த்தோ வந்து அரைச்சு வடிகட்டி வந்து நம்ம குடிக்கும் பொழுது நம்ம கர்ப்பப்பை வந்து நல்லா வந்து பலப்படும் ஸோ அது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருட்டபுள் பவல்சின்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை உடம்போட ஹீட் அதிகமாகி அவங்களுக்கு வந்து அடிக்கடி மோஷன் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் சில பேருக்கு வந்து மூலம் சம்மந்தமான பிரச்சனைகளும் இது கூடவே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த தென்னம்பூவை வந்து பயன்படுத்தலாம் ஒரு சில பெண்களுக்கு பீரியட்ஸ் அப்போ மட்டும் எனக்கு வந்து டயரி ஆகுது அடிக்கடி அறி வயிற்றில் வந்து ஒரு வழி உண்டாகி வந்து மோஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் வந்து இந்த தென்னம்பூவை வந்து அரைச்சி அது கூட வந்து மோர் கலந்து வந்து எடுத்துக்கிறது நல்லது இதே மாதிரி இந்த தென்னம்பூ ஆண்களுக்கும் வந்து பலனை கொடுக்கறது ஸோ முக்கியமாக விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதே மாதிரி விந்தணுக்களுடைய அசைவுத்தன்மை அதனுடைய உயிர்ப்புத்தன்மை இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த தென்னம்பூ அது வந்து ஒரு இருபது கிராம் அது கூட வந்து கலர்ச்சிக்காய் வந்து ஒரு இருபது கிராம் ஸோ கூடவே நெருஞ்சில் முள் சின்ன நெருஞ்சில் முள் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது மூணையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு நல்லா வந்து உலர்த்தி பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான பாலோட கொஞ்சம் பணம் கற்கண்டு சேர்த்து ரெகுலராக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துக்கும் போது விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதனுடைய அசைவுத்தன்மை உயிர்ப்பு தன்மை இது எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றத்தை வந்து பார்க்கலாம் எப்பவுமே துவர்ப்பு தன்மையான பொருட்கள் வந்து விந்தணுக்களை வந்து கெட்டிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அதே மாதிரி கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய கட்டிகளை வந்து சுருங்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் உங்களுக்கு தென்னம்பூ கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த தென்னம்பூவில் வந்து மோர் செஞ்சு வந்து சாப்பிடலாம் இதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குமே முக்கியமாக டெலிவரி ஆன பிறகு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது அடிவேட்டரில் வந்து ஒரு அசௌகரியம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் அப்பப்போ நீங்கள் வந்து தென்னம்பூ வந்து மோர் கலந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த மூன்று நாட்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கர்ப்பப்பை நல்லா பலப்படும் ஸோ இந்த தென்னம்பூ மோர் எப்படி செய்கிறாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய தென்னம்பாலை மோர் எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது முதல்ல பார்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தென்னம்பூக்கள் இது கூட நூறு எம்எல் அளவுக்கு மோர் கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு இந்துப்பு ஸோ இப்போது இந்த தென்னம் பூக்கள் இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மோர் விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டிவிட்டு அது கூட மீத இருக்கக்கூடிய மோரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம இப்போது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தென்னம் பூக்கள் இது கூட மோர் இது கூட இப்போ கொஞ்சமாக வந்து இந்துப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தென்னம்பாலை மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த தென்னம் பூக்கள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைக்கிறது நல்லது ஒரு சின்ன வெங்காயம் கூட வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ரத்தத்தோட அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் உங்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கு போகிறதுனால ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ரத்த உற்பத்தி வந்து அதிகப்படுத்தும் கர்ப்பப்பை பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக உதிரப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மூலம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தென்னம் பாலை மோரை வந்து வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முக்கியமாக இந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் முதல் நாள் ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் காலையில் வெறும் வயத்தில் எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து காலை உணவை எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உதிரப்போக்கும் கட்டுப்படும் கர்ப்பப்பையும் பலப்படும் இந்த தென்னம்பூ மோர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் இது தென்னம்பூ வந்து ஒரு கைப்பிடி அது கூட வந்து மோர் கலந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் இது கூட ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்தும் வந்து பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது மூலம் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் ஸோ தென்னம்பூக்கள் வந்து நல்லா வெடிக்காத தென்னம் பாலையா இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ தென்னம்பூ அப்படிங்கிறது வந்து ம நமக்கு கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தக்கூடியது அதே மாதிரி வந்து இரட்டுப்பூ ப்ளவல்ஸ் ரொம்ப சரி செய்யக்கூடியது ஆண்களுக்கு வந்து விந்தணுக்களினுடைய குறைபாடுகளையும் வந்து சரி செய்யக்கூடியது இந்த தென்னம்பூ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்க ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த தென்னம்பூவில் வந்து பால் சேர்த்து பாயாசம் மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இது வந்து குழந்தைகளுக்குமே வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது ஏன்னால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துவர்ப்பான உணவுப் பொருட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை நம்ம இனிப்பு புளிப்பு ஈவன் கசப்பு கூட வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் உப்பான உணவுப் பொருட்களுமே வந்து நம்ம சேர்த்துக்குறோம் துவர்ப்பான உணவுப் பொருள் அப்படிங்கிறது நம்மளுடைய உணவுகளிலே வந்து இப்போல்லாம் இல்லை வாழைப்பூ அதே மாதிரி நல்ல ஒரு துவர்ப்பான பொருள் அதே மாதிரி இந்த தென்னம்பூ இந்த தென்னம்பூவில் வந்து நீங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு நல்லா அரைச்சு வடிகட்டிட்டு இது கூட பால் அது கூட வந்து நீங்கள் ஜெவ்வரிசி இதெல்லாம் சேர்த்து பாயாசம் மாதிரி வந்து பண்ணி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வயிறு வந்து சுத்தமாக முக்கியமாக அவங்களுக்கு மழைக்குடலை உண்டாகக்கூடிய கிருமிகள் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஆசன வாயில் வந்து அடிக்கடி வந்து வெளித்தல்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தென்னம்பூனால செஞ்சு அந்த பாயாசம் மாதிரி கொடுத்துட்டு வந்தோன்னா நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் ஸோ கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக தென்னம்பூவை நம்ம வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு இந்த தென்னம்பூ கிடச்சிது அப்படின்னா இந்த தென்னம்பூ மோர் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குட்னி ஸ்டோரியில் தொடர்ந்து நாம மோட்டிவேஷனலான ஸ்டோரிஸ் அது மட்டும் இல்லை லைஃப் சார்ந்த நிறைய ஸ்டோரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா எஸ் இன்னைக்குமே புதுகை பாரதி அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போறாங்க நம்மளோட குட்டி ஸ்டோரியில் வாங்க அவங்க என்ன மாதிரியான ஸ்டோரி சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம் புதுவிகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி நம்ம இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணீர் தேவை ஆனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனையை இப்போ கொஞ்ச நாளாக நம்ம எல்லாரும் நிறைய பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா நடந்து போற பாதையில கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலும் தண்ணி கிடக்கு பார்த்து போங்க பார்த்து போங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் எல்லாருக்கிட்டையும் ஆனா சுத்தி நிறைய தண்ணி இருக்கு ஒரு குளத்துல இருக்கும் அப்படின்னா அப்ப அதுக்கு ஒரு ஜாக்கிரதை வரும் நமக்கு ஒரு ஆற்றுலயோ ஒரு ஏரியிலையோ பட பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாதகரதையா நம்ம அந்த பயணத்தை செய்வோம் சரி இவ்வளவு பீடிகை எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு கதையில வர்ற அந்த கதாநாயகன் வெறும் குளம் இல்லைங்க ஆறு இல்லை ஏரி இல்லை பெரிய கடல்ல கப்பல்ல பயணம் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அட்லாண்டிக் பெருங்கடல் ஸ்டீஃபன் கல்லகன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு நல்ல பணக்காரரு காசு நிறைய இருக்கு என்னடா பண்றது அப்படிங்கிற ஒரு ஆசையில ஒரு பெரிய கப்பலில் ஏறி உலகத்தை சுற்றி வரணும் அப்படின்னு கிளம்பிட்டார் கிளம்புனா அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தார் பல தேசங்களை அப்படி பார்த்துட்டு வந்துட்டே இருந்தார் அந்த கப்பலில் எல்லா விதமான வசதிகளும் அவருக்கு உண்டு நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்து ஃப்ரெஷ் ஆகி அந்தந்த நாட்டு துறைமுகங்களில் போய் அந்த கப்பல் நிற்கும் இறங்கி ஊருக்குள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்ப்பாரு முக்கியஸ்தர்களை எல்லாம் பார்ப்பாங்க இப்படியெல்லாம் நிறையா அவர் போய் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த பயணத்தில் திடீர்னு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு பெரிய கடல் அட்லாண்டிக் ஓஷன் அதில் பயணம் போய்கிட்டு இருந்த அந்த கப்பல் ஒரு நாள் திடீர்னு விபத்துக்கு கவலை ஆயிடுச்சு கப்பலில் இருந்த எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டாங்க இந்த கப்பலில் செலுத்திக்கிட்டு போகணும்னு கிளம்பின அந்த ஓனர் ஸ்டீஃபன் கலகன் இருந்தார் இல்லையா அவர் எப்படியோ தப்பிச்சு இந்த லைஃப் போட்டு அப்படின்னு வச்சுருப்பாங்க இல்லையா சின்ன படகு இந்த சின்ன படகுல அப்படியோ குதிச்சிட்டார் குதித்து கடலுக்கு வந்துட்டார் அந்த ஒத்த படகுல ஒரே ஒரு துடுப்பில் இருக்காரு கொஞ்சம் முன்னாடி தான் பெரிய கப்பலில் மகாராஜா மாதிரி உலகத்தை சுத்த கிளம்பினாரு பயணம் போய்கிட்டு இருக்கிற போது அந்த பாதையில் ஏதோ ஒரு எதிர்பாராத விதமான அந்த பிரச்சனை வந்ததில்ல கப்பலே போயிடுச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒத்த படகுல ஒத்த ஆளா ஒரே ஒரு துடுப்பை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தார் சரிங்க இது மாதிரி பயணங்களில் ஒரு விபத்தோ ஒரு பாதை மாறுதலோ நடக்கிறதுங்கிறது நம்ம கையில் கிடையாது என்ன தான் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் கூட இயற்கை அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மீற முடியாது அது நடந்து தான் தீரும் விஷயம் என்னென்னா இது மாதிரி பயணம் போய் அந்த பெரிய கப்பலில் ராஜா மாதிரி பயணம் போயிட்டு இருந்தவர் இப்போ தன்னந்தனியாக படகுல போகிறார் இப்போ தான் நமக்கான செய்தியே இருக்குது இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் வந்த பெரிய கப்பல் மூழ்கிருச்சு ஒத்த ஆளாக சின்ன படகை தெலுத்திக்கிட்டு தன்னைத்தானே அந்த துடுப்பை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கார் இந்த ஸ்டீஃபன் கல்லகன் போகிறாரு 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 போய்கிட்டே இருக்காரு திசை என்னன்னு தெரியாது எந்த பக்கம் போகணும்னு தெரியாது நம்ம போகிற பாதை சரியாக தப்பான்னு தெரியாது போகிற வழியில் வேற ஏதாவது பெரிய கடல் வாழ்த்து மின்கலம் வந்துடும் பிரச்சனை வந்துருமா அதுவும் தெரியாது ஆனாலும் அவர் போய்கிட்டே இருந்தார் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு டோட்டலாக எத்தனை நாள் தெரியுமா அவர் அந்த மாதிரி போயிட்டே இருந்தார் எழுபத்தி ரெண்டு நாட்கள் இந்த எழுபத்தி ரெண்டு நாளுமே ஒத்த படகுல ஒத்த ஆளாக துடுப்பு போட்டுட்டு பயணம் போய்கிட்டே இருந்திருக்காரு சாப்பாடு கிடையாது தூங்க முடியாது குடி தண்ணீர் கிடையாது சுற்றி யாருமே கிடையாது நீங்கள் பயம் அப்படின்னா பேய் பிசாசு வந்தால் தான் பயம்னு இல்லை யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறதுக்கு அவங்கவுங்க சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பல பேர் பயப்படுவோம் ஆனால் சுற்றி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணீர் தண்ணீர் தண்ணீரை தவிர ஒன்றுமே கிடையாது அவ்வளோ பெரிய அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒற்றையாளாக படகுல போயிட்டே இருக்கிறாரு அதுவும் எழுபத்தி ரெண்டு நாட்கள் அப்படி போய் பயணம் இருக்காரு அவர் போகிற திசையும் அவருக்கு சரியானு தெரியாது அந்த நேரத்தில் எங்கேருந்தோ கடவுள் அருளால் ஒரு பெரிய கப்பல் வந்துச்சு ஒரு நாட்டினுடைய இராணுவ கப்பல் இந்த கப்பல் தூரத்துலேருந்து வரும்போதே இவர் பார்த்துட்டாரு இவரும் கையை அசைக்கிறாரு அந்த கப்பல்ல இருந்த வீரர்கள் இவரை கண்டுக்கிட்டாங்க யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு படகுல அப்படின்னு கப்பலை மெதுவாக அப்படியே செலுத்திட்டு வர்றாங்க இந்த போ படகுக்கு வர்றது இந்த படகு அது வரைக்கும் ஓட்ட வேற ஆகிட்டு இருந்துச்சு தண்ணியை தூக்கி வெளியில் வெளியில் அள்ளி அள்ளி ஊற்றிக்கிட்டே இருந்தார் இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற போது அந்த பெரிய கப்பல் கடவுள் மாதிரி வந்துச்சு ஸ்டீஃபன் கல்லகனுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாகிடுச்சு இந்த இருந்து அவரை காப்பாற்றி பெரிய கப்பலில் ஏற்றிக்கிட்டாங்க இப்போ ஏற்றி அவருக்கு முதலுதவியெல்லாம் செஞ்சு சாப்பாடு கொடுத்து அவரை ஓய்வு எடுக்க வச்சு அதுக்கப்புறமா அவருடைய நாட்டுக்கு அவரை அழைச்சிக்கிட்டு மெதுவாக பயணம் போகுது கப்பல் அது வரைக்கும் அவர் எங்கே இருக்கார்னு தெரியாது இருக்காரா இல்லையானே அவங்க உறவுக்காரங்களுக்கெல்லாம் தெரியலை ஒரு வழியாக அவர் அவருடைய வீட்டுக்கு வந்து சேர்றாரு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறமா இவர்கிட்ட நலம் விசாரிக்கிறாங்க அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு சார் இப்படி ஒரு பயணம் இப்படி ஒரு ஆபத்து இதுவரைக்கும் யாருக்கும் நடந்ததா எங்களுக்கு தெரியல ஆனால் கப்பல் விபத்தாச்சு ஆனால் அந்த ஒத்த படகுல நீங்கள் ஒரே ஆள் எப்படி இவ்வளவு நாளாக பயணம் பண்ணீங்க அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எழுபத்தி ரெண்டு நாட்கள் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க எப்படி சார் சாத்தியம் அது அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேட்டாராம் அப்போ தான் ஸ்டீஃபன் கல்லகன் சொன்னாராம் வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நான் அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன் முதன் நாள் வரைக்கும் இல்லை அந்த கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் ராஜா மாதிரி பெரிய கப்பலில் நான் வந்துட்டு இருந்தேன் படக்குன்னு பார்த்தா தன்னந்தனியா ஆயிட்டேன் யாருமே இல்லை எங்கே இருக்கேன்னே தெரியல அடுத்த நொடி இருக்க போறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கை நமக்கு சொல்ல போகுதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் அதையும் மீறி நான் துடுப்பு போட்டு வந்துக்கிட்டே தான் இருந்தேன் ஏனென்றால் எப்படியும் கரையேறிடலாம் நிச்சயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது அதனால தான் எந்த துன்பத்தை பற்றியும் கவலை இல்லாமல் நான் வாட்டுக்கு என்னுடைய வாழ்க்கை படகை செலுத்துவதாக நினச்சிட்டு அந்த ஒற்றை படகில் துடுப்பு போட்டு வந்துட்டே இருந்தேன் நம்பிக்கையோடு பயணத்தை தொடர்ந்ததுனால என் நம்பிக்கை பொய்க்கலை எங்கே இருந்தோ ஒரு கப்பல் வந்து காப்பாற்றி இதோ உங்கள் முன்னால நான் உயிரோடு நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடித்தார் ஸ்டீஃபன் கல்லகன் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் ஆபத்துக்கள் சந்தோஷங்கள் மாறி மாறி வரும் தான் வாழ்க்கை பயணத்தை தொடர்பவர்களுக்கு தான் அதுக்கான அந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் எப்போதும் கிடைக்கும் போதும்னு நினச்சிட்டா எல்லாமே போதும் தான் ஆனால் அப்படி அல்ல நம்பிக்கையோடு பயணத்தை தொடர்ந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சிந்திக்கலாமே நன்றி இன்னைக்கு நம்ம யுகம் கணக்குல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டரன் பாபு நான் உங்கள் அஜிதா கனெக்ட்